முருகனி செந்தல் முதல்வனி மாயோன் மருகனி ஈசந்திருமகனி ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம வாழ்க்கைக்கு உதவிகரமாகவும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் போகிறதுக்குண்டான ஒரு பிரதிபலிப்பாகவும் இருந்துருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் ரொம்ப அற்புதமான பயன் தருது அப்படின்னு சொல்லிட்டு உலகமெங்கும் பார்க்கக்கூடிய நம்ம நேயர்கள் வந்து சொல்கிற வழக்கம் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரார்த்தனைகளும் அதே மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் கூட்டு வழிபாடு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எல்லோரும் ஒரு சக்தி, இந்த சக்தியாகப்பட்டது எல்லோரும் ஒன்று சேரும் பொழுது என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்கோ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம போக்க முடியும். இந்த உலகத்துக்கு நாம் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது? நான் இந்த உலகத்துக்காக வேண்டாமல் வேறு யார் வேண்டுறது? இதைத்தான் பௌர்ணமியில் துர்கா சப்தசக்தி பாராயணம் நம்ம பண்ணுறோம். அது கூடவே இந்த வாட்டி பிரத்யேகமாக தொழிலுக்காக ராஜ மாதங்கி ஜபம், வேலைக்காக தொழிலுக்காக பதவி உயர்வுக்காக ராஜ மாதங்கி ஜபத்தோடு பண்ணுறோம். ரொம்ப விசேஷகரமான அந்த ஆராதனை. இதில் என்னுடைய பெயரும் இடம்பெறணும், நானும் இதில் சேரணும், இதில் பங்கேற்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்க தாராளமாக 7397394829க்கு உங்களுடைய பெயர், நட்சத்திரம் மற்றும் அதற்குண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு கேட்பாங்க, அதாவது சார் குழந்தை வந்து நல்லா படிக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறது, என்ன படிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் விஷயங்களில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நான் சொல்லக்கூடியது, பச்சை பயிர், ஒரு தொன்னையில் வந்து பச்சை பயிர் ரெண்டு தொன்னையில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு தீபம் புதன்கிழமை காலையில் புதன் ஹோரையில் புதனுக்கு ஏற்றுங்க. மாதத்தில் மூன்று நட்சத்திரம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று ஆயில்யம், இன்னொன்று கேட்டை, இன்னொன்று ரேவதி. நம்ம நிகழ்ச்சியில் டெய்லி நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திரம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பஞ்சாங்கம் கேலண்டரில் பாருங்கள். இந்த மூணு நட்சத்திரத்துலையுமே இந்த பச்சை பயிர் தீபம் ஏற்றுங்க. இது நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முடிஞ்சால் அந்த பச்சை பயிரை வேக வச்சு அவங்கள சாப்பிடவும் கொடுக்கலாம். இது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தீபம் யார் ஏற்றுறது? குழந்தை ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அம்மா கூட இருந்து குழந்தை ஏற்றிக்கிறது நல்லது, கிழக்கை பார்த்து ஏற்றிக்கிறது நல்லது. சுவாமி படத்துக்கிட்டேன். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை நம்ம சொன்னோம் இல்லையா. சரி, நேற்று நம்ம கேட்ட கேள்வி அதற்கு உண்டான பதில், செவ்வாய் வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய ரெண்டு ராசி பேர் கேட்டிருந்தேன், மேஷராசியும் விருச்சிக ராசியும் தான். இதற்கு உண்டான பதில் நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தீங்க, மேஷராசியும் விருச்சிக ராசி. இன்றைக்கு உண்டான கேள்வி என்னென்னா, திதி என்றால் என்ன, திதி என்றால் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 11/6/2021 ஸ்ரீபிளவ வருஷம், வைகாசி மாதம், 28ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மதியம் 2:46 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய திதி பிரதமை. மாலை 6:27 வரை, பின்பு த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், அனுஷம், கேட்டை, விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ராகு காலம். காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம். மதியம் 3:00 முதல் 4:30 வரை. பொதுவாக பிரதமைங்கிற காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு புதிய விஷயங்களும் நம்ம பண்ண மாட்டோம். மாலை 6:17 மேலே பார்த்துட்டிங்கன்னா த்விதியை வருது. இந்த த்விதியை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் விளக்கேற்றும் பொழுது 6:17 மேலே நீங்கள் விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா மிருகசீரிஷம், அதுக்கப்புறம் திருவாதிரை வருது. திருவாதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகுவுடைய சாரம் கொண்ட நட்சத்திரமாக இருக்காங்காட்டி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அப்போ லக்ஷ்மி நரசிம்மரை சாயந்தர வேளையில் விளக்கேற்றும் போது பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்படி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், அது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணுங்கிற யோகங்கள் பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். இறைவன் ஏதோ ஒரு காப்பாற்றின்னு இருக்கார், இன்றைக்கி நல்லா இருந்துருக்கேன், நான் இப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல, இன்னும் நல்லா இருப்பேங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்குது. சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும்.
சிலது யதார்த்தமான மறதிகள் அப்பப்போ இருந்துருக்கும். கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக தாயாரிடத்தில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பண வரது, இந்த பண விஷயத்துக்கான சிந்தனைகள் வரும். இதை சேமித்து வைக்கிறது, எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது. அதாவது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. குழந்தையின் பேரில் ஏதேனும் சேர்த்து வைக்கணும், இந்த டெபாசிட் பண்ணணும். முந்தையெல்லாம் எதற்கெடுத்தாலும் அந்த காசை எடுத்துன்றதும் இனிமேல் அதை எடுக்கப்படாது, அவங்களுக்குன்னு ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி காய்கறி சம்மந்தமான ஹோல்சேல் டீலராக இருந்துட்டுருக்கவங்க, ரீட்டெயிலாக இருந்துட்டுருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில், பெயிண்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இது அப்படியே ஃபேக்ட்ரியாக நான் சொன்னக்கூடிய தொழில் பூரா ஃபேக்ட்ரியாக எடுத்து பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இனிமேல் எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம், புதியது ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ளே புகுத்தினோன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணுங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, யோகம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நீங்களே உங்களை நினச்சி பெருமைப்பட்டுப்பில். பரவாயில்லையே, இன்றைக்கி இந்த அளவுக்கு இருந்துட்டுருக்கோமே, எவ்வளவோ தடங்கள் எவ்வளவோ பிரச்சனை இத்தனையும் தாண்டி வந்து இன்றைக்கி இருந்துட்டுருக்கோம்னா மிகப்பெரிய விஷயம்னு நீங்களே உங்களை நினைத்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். நீங்கள் படித்தது, நீங்கள் வளர்ந்தது, உங்களுடைய சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்ககிட்டலாம் பேசுவீங்க, ரொம்ப நாள் பேசாத நபர்கிட்ட இன்றைக்கி பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தில் கூட இருக்கிறவங்க, அதாவது கணவராக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கனவு, இல்லைன்னா பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துருக்கோம், ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு அந்த சஜஷனுக்கு ரீசஜஷன், அதாவது இன்னொரு சஜஷனை நீங்கள் கொடுக்காதீங்க. என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவங்க எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, மாற்றணுங்கிற விஷயத்தை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு யாராவது மூலமாக பண வரவு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட தாராளமாக கேட்கலாம், அதுக்குண்டான வரவுகளும் வரும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கின விஷயத்தை சீக்கிரம் அடைக்கணுங்கிற முயற்சிகள் நீங்கள் நினைப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடுங்க, ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசினியர்களே, மேன்மை பெறக்கூடிய நல்ல நாள். நிறையா இடம் தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய தோட்டம் லீஸுக்கு விட்டவங்க, இந்த தோட்டத்தை யாருக்கானும் பாத்தியத்துக்கு மாதிரி விட்டவங்களுக்கு அந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படும், கவனம் என்பது தேவை. இடம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப இந்த மாதத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசி என்பர்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம், அது மற்றவங்ககிட்ட இன்னொருத்தர் பற்றி பேசுகிறது, அவங்க அங்கே போய் திருச்சு பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். சில நேரங்கள் வேகமான வார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் வாகனத்தில் போகும்பொழுது நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோடு சேர்ந்து செயல்களும் உங்களுக்கு கூடி வரும். இவங்களை இதில் சேர்த்தா நல்லது, இதில் சேர்த்தா நல்லதுன்னு ஒரு சப்ஜெக்ட் முழுசாக நமக்கு தெரியாமல் அந்த சப்ஜெக்டை மாற்றிடுறது, இந்த சப்ஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட அதில் என்ன, அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு லாபம், விரயம் இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ்டிங்காக இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் பார்த்துட்டிங்க, அதாவது இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, நிறைய சாதனைகள் ஒரு பக்கம் இருக்கும், சின்ன சின்ன சோதனைகளும் ஒரு பக்கம் இருக்கும். என்னடாப்பா இப்படி இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் ஒன்றும் இல்லைங்க, கவலைப்படாமல் எல்லாமே போயின்ட்டுருக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த முதல் சிந்தனை, அதாவது முதல் சிந்தனையோட அந்த முதல்ல இருக்கக்கூடிய வேலைகள், முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய, முதல்ல நீங்கள் பண்ணக்கூடியது, டென்ஷனாக இருந்ததுன்னா நாள் ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமாக இருந்ததுன்னா நாள் ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க அன்றைய நாளின் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக பார்த்துட்டுருக்கவங்க, அட்வொகேட் சம்மந்தமாக பார்த்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல உழைப்புக்கு நல்ல பலன்கள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு தெய்வாதீனமாகவும் மருத்துவ ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகும். ஆரோக்கிய குறைபாடுனால மருத்துவமனையில் இருந்துட்டுருக்கோம், வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நிறையா காரியத்தை சாதிச்சுப்பீங்க. சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் நீங்கள் சாயந்தரம் எடுக்கக்கூடிய முடிவு ஒருத்தர் வரேன் பணம் கொடுக்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னார்னா அதில் சில தட்டி போகலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும், கடை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, யதார்த்த சிரமங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ற யோசனைகள் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சுடுவேன், அதை பற்றி ஒரு பயம் இல்லை. ஆனாலும் சிந்தனைகள் தொழில்துறையில் தொடங்குறது, இவா பேரை வைக்கலாமா இவா பேரை வைக்கலாமா இவங்க பேரை வச்சா சரியாக வருமா இது ஏதாவது பிரச்சனைகள் வருமா இப்படி பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. யார் பேர் லக்கியாக இருக்கோ அவங்க பேர் கடைசியில் சூட் பண்ணிடுவீங்க. அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் அவங்களுடைய பேர் எதோ விஷயத்துலேயும் பண்ணாத சில விஷயத்தை அவங்க பேரில் நீங்கள் பண்ணுவீங்க. இவன் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற எண்ணத்தை சொல்லி வருவீங்க. அதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, விளக்கு வாங்குறது, வெள்ளி வாங்குறது, தங்கம் வாங்குறது, இல்லைனா ஒரு சின்ன விஷயத்தை வாங்கி சேமித்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் செய்யறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய காரியங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். இறைவனுடைய அனுகிரகம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கும், இனிமேலும் நன்னாக வருவோம் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய நல்ல எண்ணம் பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். யாராவது எதிர்மறையாக பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன கருத்துக்கு எதிர்மறையாக பேசுகிறாங்க, அந்த நிமிஷத்தை சைலன்ஸ் பண்ணிடுங்க. அந்த நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பெசாமல் இருந்துருங்க. சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேளுங்க, அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு வழங்கிடுங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பவர்களே, நிம்மதியான நாள், நிறையா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு மனசில் நிறைய விஷயங்கள் தோணிகிட்டே இருக்குது, எண்ணற்ற சிந்தனை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதாக்குமே இதாக்குமே இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் இருக்குன்னு வைங்களேன். அந்த சிந்தனைகள் மட்டும் சிந்தித்தா பார்த்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுவாள். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனையை அழகாக சமாளிப்பேன். ஒவ்வொரு விஷயமும் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பொது வாழ்க்கையிலையும் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் உபாதைகள் அப்பப்போ படுத்தி எடுக்கும், அதையும் தாண்டி உங்களுடைய உழைப்பில் முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீங்க. சில மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் சொல்கிற சஜஷன் 50% கரெக்டாக இருக்கும், 50% பார்த்திங்கன்னா உங்களை தூண்டி விடுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. கன்னிராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் சிவப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, நிம்மதியான நாள், நிறைய நல்ல காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் கைகூடும். நிறைய எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் தட்டி போனாலும் அதில் ஒரு சந்தோஷங்கள், பரவாயில்ல இதை விட நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தால் போதும். கட்டின்னு இருக்கக்கூடிய வீடு, வேலை, இன்டீரியர் பண்ணின்னு இருக்கோம், ஆஃபீஸ் இப்போ தான் மாற்றினோம், ஒரு கடை திறக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டங்கள் மாறி வரும். அதுவும் நல்ல மாற்றமும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்காவது பணம் தரக்கூடிய விஷயங்கள், சரி இதை பிரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒட்டு கொத்தமாக கொடுக்கும்போது தான் நமக்கு பெரிய பாடு. இனிமேல் அந்த பணம் கொடுக்குற விஷயத்தை பிரித்து பிரித்து அழகாக நம்ம கொடுத்துடணும், அப்போ தான் நம்மளுக்கு இந்த தொல்லை இல்லாமல் போகுங்கிற நிறைய சிந்தனைகள் இந்த தினத்தில் இருக்கும். வீட்டு வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, ஐயோ இது தப்பவே கூடாது, இதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். அருகில் இருக்கிறவங்கனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஏதேனும் ஒரு விஷயம் பேசணும்னா இதை பேசலாமா வேண்டாமா, நம்ம ஏதாவது சொல்லி அவள் ஏதாவது நினச்சிக்க போகிறா, நம்ம ஏதாவது சொல்லி அதை மாற்றி சொல்ல போகிறா, இதாவது சின்ன விஷயத்தை நம்ம தூண்டிகிட்டே இருப்பா, பேசாமல் தெய்வாதீனமாக நம்ம வந்து சுவாமியை நினச்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஆக சிறந்ததாக இருக்கும். இந்த தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. சில நல்ல காரியத்தை மனசில் சிந்தை பண்ணுங்கள், அது யதார்த்தமாக நடந்தது அப்படின்னா இன்னும் சந்தோஷப்பட்டுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, யதார்த்தமான சில சிந்தனைகள் மனசில் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, இதனால் பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில டைம் நம்ம வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க என்ன இப்படி இருந்துருக்கா, திடீர்னு இப்படி இருந்தால் இப்படி இருந்துருக்காளே, வீடு வாங்கிட்டாலே, அது பண்ணிவிட்டாலே, இது பண்ணிவிட்டாலே என்ற பேச்சுக்கள்லாம் இருக்கும், அது உங்கள் காதிலேயே கேட்கும். கவலையே படாதீங்க,
இன்னும் மிகப்பெரிய மிகப்பெரிய வசதி படைச்சவங்க மிகப்பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவளுக்கு எத்தனை இருக்கும் இப்படி எல்லாத்துக்கும் இருக்கிறதாங்க உங்க வளர்ச்சி அடுத்து 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 அடுத்த விஷயத்தை நோக்கி போகும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அதல காதுலயே வாங்கிக்காதீங்க நம்ம செய்யறது சரியானதா நம்ம போகிற ரூட் சரியானதா இது மட்டும் மனசுல இருந்துட்டா போதும் தனுராஸ் என்பவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நினப்பலவர்ணனிடம் வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் மகரராஸ் என்பவர்களே பக்திமயமான தினம் நிறைய விஷயங்கள் இறைவனுடைய அனுகிரகம் அவனருளாலே வந்தான் பகவான் இல்லைன்னா இன்னைக்கு எந்த காரியமே நடக்காது அவருடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டுவேல் தியானம் பண்ணுவேல் நிறைய லாங்குவேஜ்கள் கற்றுக்கு சில பேர் பார்த்துலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொம்ப பிரியம் இருக்கும் சில பேர் பார்த்துட்டுனா டான்ஸ் சில பேர் பாட்டு இப்படி ஏதானும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள தோணும் நல்ல பயிற்சி நல்ல முன்னேற்றம் தான் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நல்ல காரியங்கள்லாம் உங்கள் கை கொடுக்கும் சில நேரம் உங்கள் நேரத்தை வேறு விதத்தில் பயனுள்ளதாக செலவு பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு மகராஸ் என்பவர்களுக்குண்டான வழிபாடு கும்பராசி நேயர்களே வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வருங்க எது நடக்கலை 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 வருத்தப்படுறது நிச்சயமாக நடக்கும் கொஞ்சம் கால தாமதம் யதார்த்தமான ஆகாரம் தானே அதையும் தாண்டி வருவீங்க இந்த விஷயம் இன்னைக்கு நடக்கலையா நாளைக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை எப்பவும் பிரச்சனையே நினைக்காதீங்க எப்பவும் இருக்கிற பிரச்சனையை இன்னத்து பிரச்சனை நினைக்காதீங்க எல்லாத்தையும் கடந்து போங்க பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அது எல்லார்த்த மத்தியிலையும் ஒரு பெருமையை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் வியாபார விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் வரும் அதில் கவனத்தை செலுத்துங்க வியாபாரம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருந்துட்டு குழந்தைகள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களே நன்மை பேக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் யதார்த்தமாக யோசித்து 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 ஒரு சில காரியங்களை பண்ணுவேன் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதாங்கிற தடுமாற்றங்கள் போயிடுங்க ஏதேனும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு மனசில் வச்சுருந்தெல்லாம் அதை பற்றி சிந்தனை பண்ணுவேன் பெண்டிங் வேலை வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க இந்த காரியம் செய்யப்படாதுன்னு நினச்சிட்டு இருப்பேல் திருப்பியும் ஐயோ இதுலேயே மனசு போகிறதே இதை மாற்றணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் அதீத கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது வாகன ரீதியாக இரவு நேரம் பிரயாணம் பண்ணும்போது அதிவேகத்தை குறைச்சிக்கோங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பன்னிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது சார் என் வீட்டில் வந்து இந்த தெய்வீக தன்மை இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது தெய்வீக அமைப்பு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது இரண்டு விதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கலசத்தில் வந்து தீர்த்து எடுத்துக்கோங்க அந்த தீர்த்தத்தில் அந்த தீர்த்தத்தில் மூலிகை பொடின்னு சொல்லுவாள் அந்த மூலிகை பொடி இதுதான் இந்த மூலிகை பொடியை அந்த தீர்த்தத்தில் போட்டு இதில் எண்ணற்ற மூலிகை கொண்டு இருந்துருக்கு இதை இந்த தீர்த்தத்தில் போட்டு அந்த தீர்த்தத்தை கையை மேலே வைத்து கொண்டு ஓம் சுதர்ஷனாய நமஹ ஓம் சுதர்ஷனாய நமஹ ஓம் சுதர்ஷனாய நமஹன்னு 16 முறை ஜெபிச்சுக்கோங்க அப்படி ஜெபிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை வந்து உங்களுடைய வீடு முழுக்க புரோக்ஷணம் பண்ணி விட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சாம்பிராணி போடுவேல் அதில் சாம்பிராணி எப்பவும் போல் போட்டுட்டு லேசாக இந்த பொடியை அதில் போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு வீடு முழுக்க அந்த சாம்பிராணியை காண்பித்து பாருங்கள் இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எந்த இடத்துல தெய்வத்துவமும் தெய்வ தன்மையும் அந்த இடத்துல வருதோ ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கும் சார் என்னால் கோயிலுக்கெல்லாம் இப்போல்லாம் போக முடியலன்னு நினைக்கிறவா இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போனேன்னா அந்த கோயிலுக்குள்ளே பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கிட்ட எப்படி ஒரு ஒரு விதமான ஃபீல் இருக்கோ அது இதில் இருக்குங்க ஏன்னா இது நம்ம கோயிலில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொடி இது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள்
ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன், எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். இது நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், 739-739-4829 நீங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவான சிந்தனைகள் தான் அந்த வீட்டுக்குள்ளே பேர் அதிர்வுகளை கொடுக்கும். எப்போவுமே சங்கடப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாதுங்க, எதுவுமே மிச்சம் கிடையாது. யதார்த்தமாக விடுங்க, சந்தோஷமாக இருங்க, மனசை விட்டு இருங்க. வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம எத்தனை காலம் இருக்கோ அதை திருப்தியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.